வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. தமிழ் சினிமால இருக்க முன்னணி நடிகர்களோட படத்துல நிறைய காட்சிகள் வந்துட்டு நம்மள மிரள வைக்கிற வகையில இருக்குன்னே சொல்லணும். தல அஜித் சாரை பத்தி சொல்லவே வேணாம். தளபதி விஜய் சார் மாதிரியே இவருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இந்த நிலையில தல அஜித் சார் நடிக்கும் விஸ்வாசம் படத்துக்கு ரசிகர்கள் எல்லோரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. விஸ்வாசம் படம் சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல அஜித் சாருக்கு ஜோடியா நயன்தாரா கமிட் ஆயிருக்காங்க. தி இமான் தான் விஸ்வாசம் படத்துக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில தியேட்டர்கள் நடத்திட்டு வந்த ஸ்ட்ரைக்கினால எந்த ஒரு புது படத்தையும் ரிலீஸ் பண்ணாம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தியேட்டர் உரிமையாளர் சங்கத்தோட பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் இனிமே படங்களை ரீ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இதனால பல தியேட்டர்கள்ல அஜித் சார் விஜய் சார் நடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்த படங்களை இன்னைக்கு மறுபடியும் பல தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில விஜய் சார் நடிச்ச மெர்சல் படத்தை இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்க தியேட்டர்லயும், அஜித் சார் நடிச்ச விவேகம் படத்தை மலேசியாலையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதனால ரசிகர்கள் எல்லோரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில ப்ரொடியூசர் கே ராஜன் வந்துட்டு இப்போ இருக்க சினிமா நிலைமைய பத்தி அதிரடியா பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு. அதுல ப்ரொடியூசர் ராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமாவை கெடுப்பது டைரக்டர்ஸ் தான் அப்படின்னும், அதுக்கு உதாரணமா விவேகம் படம் அப்படின்னும், விவேகம் படத்துல ஒரு கன்றாவையும் இல்ல அப்படின்னும் பெரும் சர்ச்சையை கிளப்பி ஓப்பனா அந்த பேட்டியில பேசியிருக்காரு கே ராஜன். அதுவும் குறிப்பா விவேகம் படத்துல அஜித்தை 100 பேர் சுடுறாங்க, ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. இருந்தாலும் அவர் அந்த 100 பேரை சுடுறாரு, அந்த 100 பேரும் இறந்துடுறாங்க. இந்த காட்சியை எடுக்க அவங்க பண்ணிருக்க செலவு அநியாயம் அப்படின்னு அஜித் சாரையும் டைரக்டர் சிவாவையும் தாக்கி பேசியிருக்காரு ப்ரொடியூசர் ராஜன். ராஜன் இப்படி பேசுனதை பார்த்து தல அஜித் சாரோட ரசிகர்கள் எல்லோரும் ப்ரொடியூசர் ராஜன் மேல செம்ம கோபத்துல இருக்காங்கன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால தல ரசிகர்கள் பலரும் ப்ரொடியூசர் ராஜனை நார் நாரா கிழிச்சிட்டு வராங்க. இதனால தல அஜித் சாரும் டைரக்டர் சிவாவும் சேடா ஃபீல் பண்ணிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விவேகம் படத்தை பத்தி ப்ரொடியூசர் ராஜன் சொன்னது சரியா இல்ல தப்பா அப்படின்றதையும், உண்மையில விவேகம் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.